இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 2010 கோவையில் ஒரு மிகப்பெரிய என்கவுண்டர் சம்பவம் நடந்தது. இந்த தரமான சம்பவம் பெரும் வரவேற்பையும் பெற்றது. தற்போது இந்த சம்பவம் குறித்தும் மாணவர்களுடன் நெருக்கமான நிகழ்ச்சிகர சம்பவத்தை பற்றி சைலேந்திர பாபு கூறிய பல விஷயங்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வியூவர்ஸ் டுடே இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். தினமும் முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவை ஜவுளிக்கடை அதிபர் மகள் முஸ்கின் மகன் ரித்திகை கொலை செய்த காம கொடூரனான டிரைவர் மோகன் ராஜ சைலேந்திர பாபு தலைமையிலான கோவை காவல்துறை டீம் தான் 2010 என்கவுண்டரில் போட்டு தள்ளுச்சு. அப்போது இந்த சம்பவம் பெரும் வரவேற்பையும் பெற்றது. தமிழகத்தின் டிஜிபியாக பதவியேற்க இருக்க சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அதிரடியான என்கவுண்டர்களுக்கு பெயர் போனவர். வட சென்னையில் பல ரவுடிகளை ஒடிச்சவர் என்றாலும் இவர் கோவை மாநகர காவல் ஆணையராக இருந்தபோது நடந்த சம்பவம் உலகையே உலுக்கியது. கோவை ரங்கே கவுடர் வீதி காத்தான்செட்டி சந்து பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சித் குமார் ஜெயின். இவர் ஜவுளிக்கடை நிறுவனர் ஆவார். இவருடைய மனைவி சங்கீதா. இந்த தம்பதிக்கு முஸ்கின் ஜெயின் என்ற 11 மகளும் ரித்திக் ஜெயின் என்ற 8 மகனும் இருந்தாங்க. இருவருமே காந்திபுரத்தில் இருக்க பள்ளியில் முறையே 5 மற்றும் 3 வகுப்பு படித்து வந்தாங்க. அவங்க தினமும் பள்ளிக்கு கால் டாக்ஸியில் செல்வது வழக்கம். கடந்த 2010 அக்டோபர் மாதம் 29 அவங்கள கால் டாக்ஸி டிரைவர் மோகன் ராஜ் கடத்தி சென்றான். அப்போது சிறுமி முஸ்கின காம கொடூரனாக மாறி பாலியல் வன்கொடுமை செய்து கொலையும் செஞ்சிருக்கான். அத்துடன் முஸ்கின் தம்பி ரித்திகையும் கொலை செஞ்சிருக்கான். இந்த சம்பவம் நாட்டையே விழுக்குச்சு. குற்றவாளிகளை உயிருடன் விடக்கூடாது என்று தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பான நிலை இருந்தது. கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் பலரும் குரல் கொடுத்தாங்க. அப்போது கோவை சிட்டி கமிஷனராக சைலேந்திர பாபு இருந்தார். இந்த விவகாரம் பற்றி போலீசுக்கு தகவல் வந்தவுடன் மோகன் ராஜையும் அவனுக்கு உடந்தையாக இருந்தவனையும் போலீசார் பிடிச்சாங்க. அதன் பிறகு நடந்த என்கவுண்டரில் மோகன் ராஜ் கொல்லப்பட்டான். இதை 2010 ஆட்சியில் இருந்த முதல்வர் கருணாநிதி மற்றும் எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஜெயலலிதா ஆகியோர் வெகுவாக பாராட்டினாங்க. மோகன்ராஜின் கூட்டாளி மனோகரனுக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தது காவல்துறை. குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அளித்துவிட்டு தற்போது மனோகரன் சிறையில் இருக்கிறார். இந்த வழக்கில் துரிதமாக ஆதாரங்களை சேகரித்தது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது உள்ளிட்டவற்றில் கோவை மாநகர கமிஷனராக 2010 இருந்த சைலேந்திர பாபுவின் பங்கு ரொம்பவும் முக்கியமானது. கோவையில் கமிஷனராக இருந்த 2010 காலகட்டம்தான் மாணவர்களுடன் சைலேந்திர பாபு இன்று வரை நெருக்கமாக இருக்க காரணம். கோவை மக்கள் பண்போடும் அன்போடும் பழகியதை ஒருமுறை கூறிய சைலேந்திர பாபு, கோவை மக்கள் தங்களின் தேவையை உரிமையோடு என்னிடம் கூறுவார்கள். அங்கு அடிக்கடி மாணவர்கள் பலர் என்னை நேரில் சந்தித்து பேசுவார்கள். அதுதான் மாணவர்களுடனான நெருக்கமான பயணத்துக்கு தொடக்கம் அப்படின்னு நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் 30 சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சைலேந்திர பாபு ஐபிஎஸ் நியமிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. நாளை காலையுடன் தற்போதுள்ள டிஜிபி திரிபாதி ஓய்வு பெறும் நிலையில் நாளை தமிழ்நாட்டின் 30 சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சைலேந்திர பாபு ஐபிஎஸ் பதவியேற்க போகிறாரு. டாக்டர் சி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் 1980 வருட தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரி. 34 வருடங்களாக போலீஸ் பணியில் இருந்திருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவர் எழுதிய 13 புத்தகங்கள் பிரபலமானவை. அவற்றில் 3 போலீஸ் துறை பற்றியவை. மீதம் இருக்க அனைத்தும் ஐபிஎஸ் படிக்கும் மாணவர்களுக்கானவை. 50 கடந்த பிறகும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் 22 பேர் கொண்ட குழுவினருடன் சைக்கிளில் பயணப்பட்டிருக்காரு. தலைமன்னார் டு தனுஷ்கோடி வரையிலான 28 கிலோமீட்டர் தூரத்தை போலீஸ் குழுவினருடன் நீந்தி சாதனையும் படைச்சிருக்காரு. இதுவரைக்கும் 50 மாரத்தான்களில் கலந்து கொண்டிருக்க தற்போது ரயில்வே போலீஸ் டிஜிபி பதவியில் இருக்காரு. தமிழகத்தில் இருக்க டிஜிபிக்களில் சீனியர் இவர்தான். தற்போது ஹெட் ஆஃப் தி ஃபோர்ட்ஸ் மற்றும் தமிழக சட்டம் ஒழுங்கு பிரிவு டிஜிபியாக உள்ள திரிபாதி நாளையுடன் ஓய்வு பெறுகிறார். காலியாகும் அந்த பதவிக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்காரு சைலேந்திர பாபு.
தமிழக ரயில்வே போலீஸின் உயர் அதிகாரியாக கடந்த 3.5 வருடங்களாக இருந்து வந்திருக்காரு. ரயில்வே போலீஸ் பணியிலையும் சைலேந்திர பாபு முத்திரை பதிச்சவர். அவர் வருவதற்கு முன்பு ரயிலில் ஏற்படும் குற்ற சம்பவங்கள் தொடர்பாக வருடத்திற்கு 300 முதல் தகவல் அறிக்கைகள் தான் போடுவாங்க. ஆனால் சைலேந்திர பாபு வந்ததும் ரயில்வே காவல் நிலைய அதிகாரிகளை அழைத்து புகார்களை வாங்கி FIR போட வேண்டும் என்று கராராக உத்தரவு போட்டார். அதன் பிறகுதான் வருடத்திற்கு 3000 முதல் 3500 FIR-கள் பதிவாகின. தனியாக பயணிக்கும் பெண் பயணிகளிடம் செல்மிஷம் செய்யும் ஆசாமிகள் பலரை பற்றி ரயில்வே போலீஸின் அவசர போன் எண்ணுக்கு புகார் போகும். அடுத்த நிமிடமே அந்த ஆசாமிகளை ரயில்வே போலீஸார் சுற்றி வளைத்து பிடிப்பாங்க. ரயிலில் பயணிக்கும் பயணிகள் நிம்மதியுடன் பயணித்து வருவதற்கு சைலேந்திர பாபுவின் பலவித நடவடிக்கைகள் முக்கிய காரணம் என்கிறார்கள் துறை சார்ந்த அதிகாரிகள். இதையடுத்து கடலோர பாதுகாப்பு போலீஸ் பிரிவின் உயர் அதிகாரியாக 6 வருடங்கள் இருந்திருக்காரு. தமிழக கடற்கரையின் நீளம் 1071 கிலோமீட்டர், 13 கடலோர மாவட்டங்கள், இவ்வளவு தூரத்தையும் போலீஸாரால் கண்காணிக்க முடியாது. ஆனால் மத்திய உளவுத்துறையினர் கடல்வழி தீவிரவாத தாக்குதல்கள், தீவிரவாதிகள் ஊடுருவல் இருக்கும் என்று எச்சரித்து வந்தாங்க. இது பற்றி யோசித்த சைலேந்திர பாபு தனக்கு கீழ்பணியாற்றும் கடலோர காவல்படை போலீசாருடன் இணைந்து ரோந்து மற்றும் கண்காணி பணியில மீனவ இளைஞர்களை சேர்த்து குழுக்களை அமைச்சாரு. 5000 பேர் கொண்ட இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஸ்பெஷல் பயிற்சியும் கொடுத்தாரு. அவர்கள்தான் கடலோர கேட் கீப்பர்கள். தமிழக கடலோரங்களில் 30 கடலோர காவல் நிலையங்களை திறந்தார். சைலேந்திர பாபு எடுத்த நடவடிக்கைகள் இன்றும் பலன் தருகின்றன என்கிறார்கள் தமிழக கடலோர மக்கள். நீச்சலிலும் கரை கண்டவர் சைலேந்திர பாபு. 1997 சிவகங்கை ஏரியாவில் மழை வெள்ளம் கரை புரண்டோடி கொண்டிருந்த நேரம் அது. பயணிகள் பஸ் ஒன்று எதிர்பாராத விதமாக நீர் நிறைஞ்சு கண்மாய் அருகே போகும்போது ரோடு உடைந்து முழுகுச்சு. அந்த வழியாக அப்போ காரில் வேறு பணி தொடர்பாக பயணிச்சாரு சைலேந்திர பாபு. பஸ் முழுகுவதை கவனித்த உடனே கண்மாய் உள்ளே பாய்ந்து பஸ்ஸின் ஜன்னல்களை உடைச்சு 16 பேரை உயிருடன் காப்பாற்றியிருக்காரு. அந்த பஸ்ஸில் இருந்த சிலர் இறந்தும் போனாங்க. சைலேந்திர பாபுவின் வீர செயலை பாராட்டி பாரத பிரதமர் பதக்கம் அளித்தார். இதே போல 2015 சென்னை மாநகரம் மழை வெள்ளத்தில் மூழ்கியது. அப்போது சென்னை புறநகர் பகுதிகளில் மிதவை படகுகளில் பயணித்து தத்தளித்தவர்களை மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து வந்தவர்களில் சைலேந்திர பாபுவும் அவரது கடலோர பாதுகாப்பு படைப்பிரிவினரும் இருந்தாங்க. இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கு என்றுமே தயங்கியது கிடையாது தமிழ்நாட்டின் 30வது சட்டம் ஒழுங்கு GDPயாக பதவியேற்கவிருக்கும் சைலேந்திர பாபு. நாளைக்கு தமிழ்நாட்டின் DGPயாக பதவியேற்க போகிற சைலேந்திர பாபு பற்றின பல சுவாரஸ்யமான தகவலையும் என்கவுண்டர் தொடர்பான பல விஷயங்களையும் இந்த பதிவில் நாம் பார்த்தோம். வியூவர்ஸ், இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலி கமெண்ட் பண்ணுங்கள்.